أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜீவசாந்தி அறக்கட்டளையின் பணி என்னவென்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஜீவசாந்தி அறக்கட்டளையினுடைய பணிகளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்து, அந்த ஆணின் அந்த பெண்ணிலிருந்து மனிதர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே பிறக்கச் செய்கிறான். ஏன், எதற்காக? மனிதர்களை சோதிப்பதற்காக. இது வாழ்வதற்காக படைக்கப்பட்ட பிரபஞ்சம் அல்ல, நிரந்தரமாக இங்கேயே தங்கிவிடுவதற்காகவும் அல்ல. உங்களை படைத்தது உங்கள் பொருளிலும் உங்கள் உடமையிலும் உங்கள் உயிரிலும் நாம் சோதிப்போம். உங்கள் முன்னோர்களை சோதித்தது போல் சோதனை இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? ஒரு காலமும் அது இயலாது. அப்படி என்றால் இந்த மனிதன் பிறந்ததன் அர்த்தம் என்ன? ஏன் பிறந்தான்? எதற்காக பிறந்தான்? பிறப்பின் காரணம் தெரிய வேண்டும் அல்லவா? இந்த உலகம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஓர் ஆயிரம் இரண்டாயிரம் அல்ல, எல்லாம் அல்ல. யாவற்றிலும் மிகுந்த இறைவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தை, இந்த பூமியை பல்லாயிரம் ஆண்டு காலமாக இதை இயக்கிக் கொண்டிருக்கிறான், இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தாயுடைய கருவறையிலே இருந்து அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வெளியாக்குகிறானே, அவனுடைய பயண தூரம் எவ்வளவு தெரியுமா? மன்னரை, தாயுடைய கருவறையிலிருந்து மன்னரைக்கு பயணிப்பதற்காக இறைவன் படைத்திருக்கிறான். இந்த பயணத்தினுடைய தூரம் தான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு பக்கம் தீமைகள் இருக்கிறது, ஒரு பக்கம் நன்மைகள் இருக்கிறது. நன்மைகளை எடுத்துச் செல்பவன் சொர்க்கம் சென்று விடுவான், தீமைகளை கையில் எடுத்துக் கொண்டவன் நரகம் சென்று விடுவான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடியவன் பாவகாரியங்கள் செய்யாமல் புண்ணிய காரியங்கள் செய்வதற்காக, மனிதர்கள் புனிதர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான், இந்த மனிதர்கள் நேரான வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான், இந்த மனிதர்களிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், இந்த மனிதர்களிடத்திலே நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், மனிதர்களிலேயே புனிதர்களாக ஒருவரை அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பிறக்கும் போது அனாதை, அவர் தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுது தந்தை இல்லை, அவர் பிறந்து சிறிது காலத்தில் தாய் இல்லை, அவர் அனாதை. வளர்ப்பு தந்தையால் வளர்த்தப்படுகிறார், ஆனால் இறை தூதராக அல்ல, சாதாரண மனிதராக இருக்கிறார். அந்த மக்களிடத்திலே அவருக்கு கிடைத்த பட்டம் என தெரியுமா? அல்லமீன் அல் சாதிக். அவர் புகழப்பட்டவர், புகழக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்த மனித தூதரை கொண்டு மனிதர்களை புனிதர்களாக ஆக்கினார். மனிதர்கள் நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்பதற்காக, பணத்தை தேடி பயணிக்காமல் புண்ணியத்தை தேடி பயணிப்பதற்காக, அந்த புண்ணியம் அவர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இறை தூதரை அனுப்பி நம்மளை நேர்வழிப்படுத்துகிறார். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் உலகத்தை கைவிட்டு விடுவார்கள், மறுமைதான் அவர்களுடைய லட்சியம். உலகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை கைவிட்டு விடுவார்கள். என்ன, இவர்களுக்கு உலகம்தான் லட்சியம். இந்த உலகத்தினுடைய கடிவாளத்தை நம் முன்னோர்களும் பிடித்தார்கள்,
உலகம் பல்லாயிரம் ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மை நமக்கு முன்னால் வந்தவர்களெல்லாம் இந்த உலகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்தவர்கள், பிடித்தவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள், மீண்டும் வந்து கொண்டிருக்கிறவர்கள் பிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த கடிவாளத்தை பிடித்து என்ன பிரயோஜனம்? பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைத்த கேடு கெட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம். பணத்துக்காக இந்த உலகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து பயணித்துக் கொண்டிருக்கிறாயே, நீ சம்பாதித்த உன்னுடைய செல்வங்கள் எங்க இருக்கிறது? நீ சம்பாதித்த உன்னுடைய ஆணவம் எங்க இருக்கிறது? நீ சம்பாதித்த உன்னுடைய படைபலம் எங்க இருக்கிறது? நீ சம்பாதித்த உன்னுடைய குடும்பம் எங்க இருக்கிறது? நீ எங்க இருக்கிறாய்? என்னுடைய முன்னோர்கள் எங்க இருக்கிறார்கள்? எல்லோரும் இந்த கடிவாளத்தை விட்டுவிட்டு மன்னருக்கு போய் மக்கிவிட்டார்களே. நாமும் இந்த கடிவாளத்தை பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என் சமுதாயத்தை கண்டு நான் அஞ்சுகிறேன். ஏன்? இவர்கள் எங்கே இந்த பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக சென்று கொண்டு சென்று இவர்கள் குஃப்ரின் பக்கம் சென்று விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள். இன்னைக்கு எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம்? இதற்கு முன்பு பேசியவர்களைப் போல நான் பட்ட சிரமம், என் குடும்பத்திலே உண்ண உணவில்லை, உடுத்த உடையில்லை, உறங்க இடமில்லை, அன்பு செலுத்த ஆள் இல்லை, அரவணைக்கு யாரும் இல்லை, என் தந்தை கஷ்டப்பட போகிறார், காலையிலிருந்து இரவு வரை கஷ்டப்படுகிறார், வீடு திரும்பும் பொழுது காலை உணவில்லை, மதிய உணவில்லை, இரவு நேரத்திலே ஏதோ இரண்டு மரவள்ளி கிழங்குகளை வாங்கி வந்திருக்கிறார், அதை சமைத்து கொடுப்பார்கள், சாப்பிடுவோம், அரவயிறு சாப்பாடு, மூன்று நாளில் ஒரு நாள் ஒரு நேரம், அவ்வளவுதான். நான் பட்ட துன்பம், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக அந்த தாயும் தந்தையும் இரவும் பகலும் பாராமல் உழைத்து 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 இவர்களை படிக்க வைக்கிறார்கள். முன்பு பேசியவர்கள் சொன்னது போல வட்டிக்கு வாங்கியும் படிக்க வைக்கிறார்கள், நகை அடகு வைத்து படிக்க வைக்கிறார்கள், கடன் வாங்கி படிக்க வைக்கிறார்கள், பேங்க் லோன் சொல்லி வாங்கி படிக்க வைக்கிறார்கள். குழந்தை படித்து நல்ல நிலைக்கு வருகிறது. பையன் படித்த அந்த அந்தஸ்துக்கு பொண்ணையும் பார்க்கிறாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை செய்யற இடத்துல போய் தங்கிக்கிறாங்க, தாய் தந்தைக்கு போஸ்ட்ல அனுப்புறாங்க பணத்தை, பேங்க் மூலமா போட்டு விடுறாங்க, தெரிஞ்சவங்க மூலமா கொடுக்கறாங்க, உண்ண உணவு இருக்கிறது, உடுத்த உடை இருக்கிறது, உறங்க இடம் இருக்கிறது, அன்பு செலுத்தக்கூடிய மக்கள் இல்லை. அனாதையாகி விடுகிறார்கள். உடல்நலம் சரியில்லை. பக்கத்து வீட்டுக்காரர், அண்டை வீட்டுக்காரர் போன் செய்கிறார், ஐயா நீங்களா, உங்களுடைய தாய்க்கு உடல் நலம் சரியில்லை, உங்கள் தந்தை மிகவும் பாதித்திருக்கிறார், என்ன செய்வது? ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என்ன செலவானாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்கு அனுப்பி வைத்து விடுகிறேன், நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள், அது எனக்கு செய்யும் உதவியாக இருக்கும். அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறார்கள், ஆம்புலன்ஸை வரவழைக்கிறார்கள், ஜிஹெச்சுக்கு கொண்டு போறாங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க, ஆயிரம் ஆயிரம் செலவு நடக்குது, வீட்டில் கொண்டு விட்டுறாங்க, வேலைக்காரி ஒருத்தர் வச்சிடறாங்க. வேலைக்காரவங்க எப்படி பார்ப்பாங்க பெத்தவங்க? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பணத்தை சம்பாதித்து பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய உதிரங்களை எல்லாம் ரத்தங்களை வேர்வையாக சிந்தி இந்த குழந்தைகளை அழைக்கினார்கள். பிறகு அந்த இடத்தில் பார்க்க முடியவில்லை, என்ன செய்யலாம்? ஒரு அநாதை ஆசிரமத்திலே சேர்த்து விடுங்கள். அநாத ஆசிரமத்திலையும் சேர்க்கிறாங்க, சிறிது காலம் பணத்தை கட்டுகிறாங்க, அதுக்கப்புறம் பணம் கட்டல. அந்த தாய் தந்தருடைய பெட்டி படுக்கையை எடுத்து கேட்டை திறந்து வெளியே வீசி ரெண்டு பேர்த்து வெளியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நிலை? பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் இருப்பார், ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் இருப்பார். பெற்றெடுத்த தாய் நோய்வாய்ப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருப்பாங்க. இந்த பிள்ளையை பெற்ற தந்தை அவர் ஒரு பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருப்பார். இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, வயசாயிருச்சு, நடக்க முடியல, எந்திரிச்சு ஒண்ணுக்கு போக முடியல, படிக்கல் ஆயிட்டாரு, படுத்த இடத்திலேயே பிறண்டு கூட படுக்க முடியாம
வேர்வையெல்லாம் அந்த இடத்துல படிஞ்சு, வேர்வையெல்லாம் படிஞ்ச இடத்துல புண்ணாகி, அந்த முதுகெல்லாம் புழு பிடிச்சு, அப்படியே மழை ஜலம் போய் அசைய முடியாம வச்சு பாருங்க. காத்து புழுதி மேலப்படுது, மழை மேல விழுகுது, பனி, வெயில், நாய் தொந்தரவு, வரவும் வரவும் தொந்தரவு. ஏப்பா இப்படி இருக்கிற, உனக்கு என்ன செய்யணும்? இல்ல ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, இல்ல ஒரு பொட்டலை சாப்பாடு கொடுப்பாங்க, போயிருவாங்க. இந்த பிள்ளையை வளர்த்தினவங்க கஷ்டப்பட்டு ஒரு நேரம் உணவுக்கு இந்த மரவள்ளி கிழங்கு கொடுத்து இந்த குழந்தையை வளர்த்தினவங்க மட்டுமல்ல, கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள், காவலர்கள், பெரிய பெரிய உயர் பதவியில் இருந்தவர்களும் கூட, மில் ஓனர்களும் கூட, பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் கூட, அறிஞர்களும் கூட அந்த இடத்தில் அப்படி இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் மரணத்தினுடைய தருவாயில் இருக்கிறார்கள். ஒரு நேரம் அவருக்கு உணவு கிடைக்கலாம், இல்லம் கிடைக்காமலும் போலாம். இந்த பக்கத்திலே அந்த தாய் 90 வயது, 85 வயது, 80 வயது தாய்களை பார்க்கிறோம். இதே ஜிஎச்ல நடந்த ஒரு சம்பவம், 10 நாள்ல சாக போகுது ஒரு தாய். அந்த தாய் பழுத்த பழம், என்றைக்கு மரணம் வரும் என்று தெரியாது, ஆனால் 10 நாள், 10 நாளில் அந்த மரணம் அடைய போகக்கூடிய அந்த தாய், இந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், நகர முடியாது, பிறண்டு படுக்க முடியாது, அந்த தாய் குளிர் தாங்க முடியாது என்று ஒருவர் மேலே போர்வையை போத்தி விட்டு போகிறார். அந்த போர்வையை போத்திய வண்ணம் படுத்திருக்கிறார். ஒருவன் நன்றாக தண்ணி அடித்துக் கொண்டு அந்த போர்வைக்குள்ள நுழைகிறார். இதை ஜீவசாந்தியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் பார்த்து மனமுடைந்து போய், அடிப்பதற்கு ஒன்றும் கிடைக்காமல் தண்ணீர் பாட்டலை கொண்டு அவரை தட்டி, நாயே இப்படியா காரியம் செய்கிறாய், 10 நாள் சாகிரு வாழப்போகுது, சாக போகக்கூடிய ஒரு கிழவியிடத்திலேயே நீ இவ்வளவு பெரிய தவறு செய்ய போகிறாய் என்று அந்த சகோதரர் அவனை அடித்து விரட்டினார்கள். சரியாக ஒரு 10 நாளில் அந்த மூதாட்டி இறந்து விடுகிறார். அவர்களை நல்லடக்கம் செய்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த ஜீவசாந்தி, ஒரு ஜீவன் உயிரோடு இருக்கும் போது நேசிக்கிறது, அது நோய்வாய்ப்பட்டாலும் நேசிக்கிறது, அது மரணத்தருவாயிலும் இருந்தாலும் அதற்கு அந்த உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. அதையும் மீறி அவர்களுடைய விதி முடிந்துவிட்டால், மரணம் அடைந்து விட்டால், அவர்களுக்கு தாயாகவும் தந்தையமாகவும் பிள்ளைகளாகவும் இருந்து அடக்கம் செய்கிறது. இதுதான் ஜீவசாந்தியின் உண்மையான உழைப்பு. இது எப்படி வந்தது? இந்த 13 ஆண்டு காலம் இந்த ஜீவசாந்தி எப்படி வளர்ந்தது? இந்த ஜீவசாந்தியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படிப்பட்ட உள்ளம் பெற்றவர்கள்? தன் வீட்டிலே தன் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்திற்கு பீஸ் கட்ட முடியாத நிலை, வீட்டு வாடகை கொடுக்க முடியாத நிலை, உணவிருந்தும் உணவு அருந்த முடியாத நிலை, எல்லாரும் டிகிரி படித்தவர்கள், வேலைக்கு சென்றால் 40,000-50,000 சம்பாதித்து சந்தோஷமாக வாழ முடியும், திறமை உள்ளவர்கள், வேலை தெரிந்தவர்கள், ஆனால் 24 மணி நேரம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஜிஎச்சிலே 3 ஷிப்டாக வேலை செய்கிறோம். 8 மணி நேரத்துக்கு ஒரு ஷிப்ட், 24 மணி நேரம் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லும் பகலுமாக எந்த நேரத்தில் எங்களுக்கு போன் வரும் என்று தெரியாது, எந்த நேரத்தில் எங்களுக்கு அழைப்பு வரும் என்று தெரியாது. யார் எந்த இடத்தில் மரணம் அடைந்தார்கள், எந்த இடத்தில் விபத்து ஏற்பட்டது, எந்த இடத்தில் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது, எந்த இடத்திலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், யார் எந்த இடத்தில் இறந்து கிடக்கிறார்கள் என்று, யாரிடத்தில் இருந்து எங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு வரும் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்களுக்கு அழைப்பு வந்த மாத்திரத்திலே உண்ண உணவு இருந்தாலும் சரி, அருகாமையில் தாய் இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை அழைத்து வரக்கூடிய நேரம் இருந்தாலும் சரி, பொறுப்புகளை வேறு ஒரு இடத்திலே சொல்லிவிட்டு நாங்கள் போய் அந்த பிணத்தை எடுத்துட்டு வருவோம். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அல்ல, 1000-1000 பிணங்களை அடக்கிக் கொண்டிருக்கிறோம். மாதத்துக்கு 70 பிணங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இவர்களெல்லாம் அனாதைகளா? யார் அனாதை? வேலைக்காக, வியாபாரத்திற்காக, ஏதோ ஒரு நன்மையான காரியத்திற்காக வெளியூர் சென்றிருப்பார்,
தன் ஏதாவது லாஜில தங்கி இருப்பார். தன்னுடைய ஆடையில் இருக்கக்கூடிய அட்ரஸ்களையும் பரிசுகளையும் வீட்டில் வைத்துவிட்டு இரவு ஆடைகளை அந்த ஃபேண்டையும் அந்த பனியனையும் போட்டுக்கொண்டு ஒரு 10 ரூபாய் கையில் எடுத்து டீ ஷாப்ல போயிருப்பார். நெஞ்சுவலி வந்திருக்கும், டீ கடையிலே மரணம் அடைஞ்சிட்டார். உடனே போலீஸ் போன் பண்ணுவோம், ஆம்புலன்ஸ் வர வைப்பாங்க, பாடியை கொண்டு போயிருவாங்க, கொண்டு போய் ஜிஹெச்ல வச்சிருவாங்க, 15 நாளைக்கு விளம்பரம் பண்ணுவாங்க, யார் இவர், அனாதை பிணம், யார் இவர்னு பார்ப்பாங்க, யாரும் வரல, மார்ச்சுரி கொண்டு போவாங்க, போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க, அனாதைன்னு சொல்லி எங்க கையில் கொடுத்துருவாங்க. தாய் இருப்பாங்க, தந்தை இருப்பாங்க, வசதி இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், யார் அனாதை இல்லை. எந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை அனாதை ஆக்குவான்? நீங்கள் வந்து பாருங்கள், எங்களுடைய இந்த உழைப்பினுடைய வளர்ச்சி எப்படி தெரியுமா? முதலிலே ரத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தோம், பிறகு நோயாளிகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தோம், பிறகு இறந்து போன சடலங்களை எடுத்து அடக்க ஆரம்பித்தோம். ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு மாருதி ஆமணி. நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் எங்களுக்கு வளர்ச்சியை தந்தது. இன்னைக்கு 5 ஆம்புலன்ஸ் வச்சிருக்கோம். இந்த 5 ஆம்புலன்ஸ் மட்டும் வைக்கல, இந்த சமூகத்தில் எவ்வளவு பணி செய்யறோம், மரங்களை நடுறோம், குளங்களை தூர்வாறோம், மனித நேயங்கிற விஷயத்துல உள்ள நுழையிறோம், பழிச்சொல்களை கடந்து போகிறோம், இழிவுகளை கடந்து போகிறோம், சங்கடங்களை கடந்து போகிறோம், மனிதர்களை நேசிக்கிறோம். இன்னைக்கு யாராவது ரோட்ல உயிருக்கு போராடிட்டு படுத்திருப்பாங்க, எங்களுக்கு போன் வரும், நேரா போய் பாடி எடுப்போம், ஜிஹெச்ல கொண்டு போய் போடுவோம், நல்லாயிட்டாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுருவோம். அது இந்துக்கள் ஆசிரமமா இருக்கும், கிறிஸ்தவர் ஆசிரமமா இருக்கும், கொண்டு போய் விட்டுருவோம். அவங்க பார்த்துக்குவாங்க, இந்துக்கள் ஆசிரமத்தில் அவங்க இந்துக்களாக வாழ்ந்து மரணம் அடைந்து விடுவார்கள், கிறிஸ்தவர் ஆசிரமத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்து மரணம் அடைந்து வருவார். ஏதாவது இஸ்லாமியர்கள் என்று தெரிந்தால் நாங்கள் கொண்டு போய் நம்ம இஸ்லாமிய அடிப்படையில். இந்த ஜீவசாந்தி வளர்வதற்கு முக்கியமான காரணம், நாங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் பிறந்திருந்தாலும் பெற்றவர்கள் நம்மை எந்த பாதையில் கொண்டு சென்றார்கள் அந்த பாதையிலே நாம் இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாக பிரிந்திருந்தாலும் மனிதநேயம் என்கின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக இணைந்து இந்த ஜீவசாந்தி என்ற சொல்லக்கூடிய ஒரு இந்த அமைப்பை நடத்தி சென்று கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பொறுமையும் எங்களுடைய செயலும் எங்களை இன்னும் மேலோங்க செய்வதற்கு காரணம் காவல்துறையும் தான். ஒரு சிலரை தவிர மற்றவர் யாரையும் குறை சொல்லக்கூடாது. காவலர்கள் நாம் 8 மணி நேரம் 12 மணி நேரம் விழித்திருந்து 12 மணி நேரம் உறங்கி விடுவோம், ஆனால் அவர்கள் 24 மணி நேரம் அவர்களுக்கு உறக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட காவலர்கள் நாங்கள் செய்யக்கூடிய பணியை பார்த்து கொண்டு சொல்லுகிறார்கள், பாய், இஸ்லாமியர்கள் என்றாலே தப்பும் தவறுமானவர்களாக தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம், ஆனால் இவ்வளவு ஆழமாக இரக்க சிந்தனை உள்ள மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர்களை உங்களைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் கிடைக்கக்கூடிய பாடி இருக்குது இல்லையா, டீகம்பஷன் சொல்லுவாங்க, அதாவது 70% உடம்புல தண்ணி இருக்கு, 15 நாள் வச்சுட்டு எங்ககிட்ட கொடுக்கும்போது என்னன்னா தண்ணியை சொட்டும் பாடியில், கிளவுஸ் கூட போட்டிருக்க மாட்டோம், அப்படியே எடுப்போம், எடுத்துக்கொண்டு போய் அந்த வாடகை ஈயெல்லாம் உட்காரும், யாரும் கிட்ட வர மாட்டாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போய் நல்லடக்கம் செய்வோம். அதே மாதிரி சில பாடிகள் எடுப்போம், மலைஜலம் போயிருப்போம், அந்த மலைஜலத்தையெல்லாம் கையிலேயே சுத்தம் பண்ணி அதையும் ரெடி பண்ணி அதையும் அடக்கிடுவோம். எங்களுடைய பணி வளர்வதற்கு காரணம் இந்த பணிகளை எல்லாம் பார்த்த காவல்துறையர்கள் எங்கள் மீது மிகுந்த அன்புள்ளவர்களாகிவிட்டார்கள். இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் செய்யக்கூடிய சிறிய தவறுக்காக இஸ்லாமே மோசம் என்று யாரும் சொல்ல முடியாது. கருத்த காக்கா ஒன்று தன் மீது எச்சம் போய்விட்டது என்பதற்காக காக்கா கூட்டம் எல்லாம் கருப்பு, ஆகையால் எல்லாமே எச்சம் போகக்கூடிய காக்காய் தான், எல்லாத்தையும் இருக்க முடியுமா? அப்படி ஒரு சிலர் செய்யக்கூடிய சிறிய தவறுக்காக இஸ்லாமியர்கள் மீது என்னென்ன பழிச்சொல்கள் வந்தாலும் எங்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் காவலர்கள். இந்த காவலர்கள் எங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறார்கள் இந்த ஜீவசாந்தி பயணிப்பதற்கு. இந்த காவலர்கள் மட்டுமல்ல, அரசு டாக்டர்களும் கூட
ஜிஎச்சில் பணிபுரியக்கூடிய டாக்டர்களும் கூட, அங்க இருக்கக்கூடிய கம்பவுண்டர்களும் கூட, அங்க இருக்கக்கூடிய துப்புரவு தொழில் செய்யக்கூடியவர்களும் கூட எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். நாங்கள் செய்யக்கூடிய பணியை பார்த்து அவர்களும் எங்களுக்கு ஒரு தூணாக, அஸ்திவாரமாக எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் இந்த ஜீவசாந்தி வளர்வதற்கு. அது மட்டுமல்ல, இந்த ஜீவசாந்தியினுடைய இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் வக்கீல்களும் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்களும் இருக்கிறார்கள். ஜீவசாந்தியுடைய விஷயத்திலே இவர்களும் எங்களுக்கு, இவர்கள் செய்யக்கூடிய பணிகளை பார்த்து அவர்களும் எங்கள் கூட இருந்து பணி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஊடகங்களில் இருப்பவர்களும் இன்னைக்கு ஊடகங்களிலே எப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் ஏற்படுத்தினாலும் கூட ஊடகத்தில் இருப்பவர்களும் கூட எங்களுடைய பணியை பார்த்துவிட்டு, நீங்கள் எல்லாம் யார், நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானா என்று கேட்கும் அளவுக்கு இருந்தார்கள். அவர்கள் வரும்பொழுது நியூஸ் 18 தமிழ் சேனல்னு ஒன்று இருக்கு, அவங்க கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. ஜீவசாந்தி என்ன பண்ணுது அப்படி வந்து பார்க்குறாங்க. மூணு பாடி, அதில் ஒருத்தர் பிச்சை எடுக்கக்கூடியவர், வயதானவர். மூணு பாடியுமே கொண்டு வந்துட்டோம். இந்த பாடியை கொண்டு வந்துட்டு நாங்கள் அந்த, இப்போ அது கூட நம்மகிட்ட செல்லு, அந்த படம் இருக்குது. அந்த பாடியை நாங்கள் கழுவிட்டோம். கழுவிட்டு சரி நம்ம கஃபன் போடலாம், ஆடை அணிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடித்துக்குறோம். பின்னால் புறம் மலம் போயிட்டோம். அவர் வீடு எடுத்துகிட்டு இருக்கிறார். நாங்கள் கையை வச்சு மலத்தை எல்லாம் அழுத்தி, நம்ம குழந்த பேசுன என்ன பண்ணுவோம், கை க்ளவுஸ் போட்டால் கழுவுவோம். என் தாய் இருந்த நான் குழந்தையாக இருக்கும்போது க்ளவுஸ் போட்டால் கழுவுனாங்க. ஏன் அது பக்கத்து வீட்டுக்காரர் என் பெரியப்பாவாக இருக்கக்கூடாதா, என் சித்தப்பாவாக இருக்கக்கூடாதா, எல்லாம் தொப்புள் கொடி உறவு தானே. நாங்கள் அப்படியே கையை வச்சு அழுனோடனே அப்படியே ஆடி போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க. நீங்களாம் யாருங்க, ஐயோ எங்களால் முடியலைங்க, நாங்களும் உங்களோட ஒரு நாள் ஸ்டே பண்ணோம். அவங்களும் எங்களோடு இருந்து அந்த இறந்த சடலத்தை அடக்கம் செய்தார். இந்த ஊடகங்களும் இந்த ஜீவசாந்திக்கு ஒரு தூணாக இருக்கிறது. என்ன காரணம், மனித நேயம், மதங்களை கடந்த மனித நேயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் இது. அண்டை வீட்டாரிடம் நட்புற வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உயிரை வாழ வைத்தால் உலக மக்களை வாழ வைத்த நன்மை உங்களுக்கு இருக்கிறது. ஒரு மனிதனை கொலை செய்தால் உலக மக்களை கொன்ற பாவம் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆக வாழும் போதும் நாங்கள் சகோதரர்களாக இருப்போம், நோய்வாய்ப்பட்டாலும் உங்களுக்கு சகோதரர்களாக இருப்போம், மரணம் அடைந்து விட்டாலும் உங்களுக்கு அண்ணன் தம்பிகளாக, தாய் தந்தைகளாக இருந்து உங்களுக்கு நாங்கள் நல்லடக்கவும் செய்வோம். இதுதான் ஜீவசாந்தியின் வளர்ச்சி. எப்பொழுதுமே யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. அது காவலர்களாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் குறைந்து மதிப்பிடக்கூடாது. ஒருவர் செய்யக்கூடிய தவறினால் நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. இறைவனுடைய நமக்கு தரக்கூடிய வளர்ச்சி. இந்த ஜீவசாந்தி செய்யக்கூடிய இந்த பணி, ஆயிரக்கணக்கான சடலங்களை அடக்கம் செய்திருக்கிறோம், இன்னும் பல்லாயிரக்கணக்கான சடலங்களை அடக்கம் செய்வதற்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இன்னும் பல்லாயிரம் பேர் மரணமடையக்கூடிய நிலையில் தெருவிலே படுத்திருக்கிறார்களே, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகள் பெரு இல்லாமல், பிள்ளை பெரு இல்லாமல் மலட்டுத்தன்மையோடு இருந்தவர்கள், முதுமையடைந்த பிறகு வாடகை கொடுக்க இல்லை, வாடகை கொடுக்க வீடு இல்லை, வாடகை கொடுப்பதற்கு ஆள் இல்லை, உறவுகள் இல்லை, அன்பில்லை, பாசமில்லை, நேசமில்லை, கருணை இல்லை, இரக்கம் இல்லை. தெருவிலே அவர்கள் சென்று விடுகிறார்கள். அநாதைகள், பிள்ளைகள் இல்லை அவ்வளவுதான், முதியவர்கள். இந்த சனி எப்ப தொலையும், இது எப்ப செத்து தொலையும், படுக்கையில கிடக்க முதுகெல்லாம் புண்ணாயிருக்கு, நார்ந்து கிட்ட போக முடியலையே, மலைஜலம் திம்மா சும்மா மலைஜலம் போகுது, எப்படிதான் அழுறது, ஏத்து கார்ல ஏத்து, பஸ்ல ஏத்து, ரயில்ல ஏத்து, ஏதோ ஒரு ஊர்ல கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு வந்துரு, முடிஞ்சு போச்சு. இப்படி நாங்க இப்ப எடுத்தோம் ஒரு பாடினா, பாடி கிடையாது, உயிருள்ள ஒரு மனிதர், முஸ்லீம் அவரு, அவர் பேர் முகம்மத், வயது ஒரு 80-85 இருக்கும். கோயம்புத்தூர்ல அர்ச்சனா தர்ச்சனா தியேட்டர் கிட்ட, பூ மார்க்கெட் கிட்ட கடக்கிறாரு. மேலாடை இருக்கிறது, கீழாடை இல்லை. அவர் சிறுநீர் கழித்தவராக துர்வாடை வீசக்கூடிய நிலையில் இருக்கிறார். கண்டெடுத்தோம், ஜிஹெச் கொண்டு போனோம்.
செக் பண்ணிட்டாங்க உடம்புல எல்லாம் ஒண்ணு இல்லப்பா அவர் சாப்பிட்ட எத்தனையோ மாதங்களாயிரு உணவு கொடுத்தா சரியா அதையும் போட்டோ வச்சிருக்கேன் உடனே அவர் என்ன பண்ணேன் குளிக்க வைக்க முடியாது கடும் குளிர் அந்த நேரம் இரவு நேரம் உடனே இருக்கிற துணியெல்லாம் கழட்ட சொல்லி மற்ற துணியெல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணி அவர் எந்த ஊர்னு கேட்டவனும் கேரளா மட்டும் சொன்னார் கொல்லமா ஏதோ ஒரு ஊர் சொன்னார் திருச்சூர் என்னமோ ஏதோ ஒரு ஊர் சொன்னார் ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ்கார் ஒருத்தர் இருக்கிறார் ரயில்வே போலீஸ் அவர்கிட்ட போனோம் ஐயா இந்த மாதிரி சூழ்நிலைங்க எல்லாம் டிக்கெட்டெல்லாம் எடுத்துட்டோம் ஊரில் விட்டால் அந்த பக்கம் அவர் போயிடுவார் கறிக்கோடுங்கிற ஒரு இடம் சொன்னார் அந்த இடத்துல உடனே அவர் ரயில்வே போலீஸுக்கிட்ட சொன்னோம்னா அவங்க ஏற்றி அந்த போலீஸ் ஸ்டேஷன் அவர் இறங்குற போலீஸ் ஸ்டேஷன் சொன்னோன்னா அவங்க கைப்பற்றி அவங்க வந்து வெளியே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அவங்க விசாரிச்சு ஒன்று உறவினர்கிட்ட ஒப்படைப்பாங்க இல்லைன்னா அனாதைகளில் ஒப்படைப்பாங்க சரி இது எத்தனை நாளைக்கு நம்ம செய்கிறது இனி என்ன பண்ணலான்னா கோயம்புத்தூரில் இப்படிப்பட்டவங்களை பார்த்துக்கிறதுக்கு இஸ்லாமியர்களிடத்தில் ஒரு விஷயம் என்ன இல்லை மறுவாழ்வு மையம் இல்லை இதற்காக நாங்கள் ஒரு 22 சென்ட் இடத்த நாங்கள் பார்த்துருக்குறோம் 1 லட்சரூபா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம் 1 சென்ட் 2.5 லட்சரூபா 8 லட்சரூபாய் தரேன்ட்டாங்க 44 லட்சரூபா வருது இன்னொரு 20 நாளில் நாங்கள் வந்து மீதி 10 லட்சம் தந்து நாங்கள் அக்ரிமெண்ட் போடலான் இருக்கிறோம் அக்ரிமெண்ட் போட்டோன்னா வேறு எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் ஒரு ஃப்ளோர் கட்டித்தரோம் நான் ஒரு ஃப்ளோர் கட்டித்தரேன் நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சேன்னு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல கோயம்புத்தூரில் அப்படி ஒன்று நாங்கள் அமைச்சிட்டோன்னு சொன்னால் ஒரு 50-100 கட்டல் போடுவோம் எந்தெந்த டாக்டர்களால் கைவிடப்பட்டது இவர் கேன்சர் இவருக்கு மருந்தே இல்லை இந்த நோய்க்கு மருந்து இல்லை இதுக்கு மேலே இவரை பார்க்க முடியாது வேறு வைத்தியங்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் அங்கே வர வச்சு அவங்கள பார்த்துக்குவோம் நாங்கள் கொண்டு போவோம் எப்படி கொண்டு போவோம்னா உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கும் கீழே புழு இருக்கும் மலைச்சலம் போயிருப்பாங்க எடுத்துகிட்டு போவோம் கொண்டு போய் எங்கள் வீடு தானே அது நம்மளுக்கு அவங்களுக்கு மறுவாழ் வீடுனா எங்களுக்கு வீடு தானே நாங்கள் அங்கே தானே இருப்போம் சுத்தமாக கழுவுவோம் கட்டாயெல்லாம் போட்டு நல்ல அவங்களுக்கு எரியாத அளவுக்கு குளிக்க வச்சு அவங்களுக்கு மருந்தெல்லாம் போச்சு அவங்களுக்கு அங்கே பஞ்செல்லாம் வச்சு கொடுத்து அவங்களுக்கு படுக்கையெல்லாம் நல்லா பண்ணி அவங்களுக்கு நல்ல ஆடை அணிவச்சு நல்ல சத்தான உணவு கொடுத்து வெளியிருக்கக்கூடிய மற்ற மருத்துவர்கள் ஏதாவது ஒன்றில் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு பார்த்து என் தாய் போல என் தந்தை போல என் பாட்டி போல என் தாத்தா போல நான் பார்த்து நாங்கள்லாம் பார்த்து மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா நாங்கள் கடக்க முடியும் ரோட்டில் கடந்து சித்திரவதைப்பட்டு சாகாமல் நம்மளுடைய அரவணைப்பில் அவர்கள் குழந்தைகளாக இருந்து மரணம் அடைந்தால் அடங்கி விடுவோம் இந்த ஜீவசாந்தியினுடைய அடுத்த கட்ட முயற்சி ஆக இந்த ஜீவசாந்தியினுடைய வளர்ச்சிக்காக இந்த ஜீவசாந்தி நாங்கள் எல்லாம் மரணம் அடைந்து விட்டாலும் வரக்கூடிய சமுதாயம் இதை நடத்தி செல்வதற்காக பெருமளவிலே செய்வதற்காக இருக்கிறோம் இந்த பெருமளவிலே செய்யக்கூடிய இந்த பணிகளுக்காக உங்களையும் என்னையும் படைத்த இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் அது மட்டுமல்ல உங்களால் இயன்ற உதவிகளை செய்து மறுமையிலே நமக்கு பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது என்ன வெற்றி தெரியுமா யார் அநாதைகளுக்கு ஆதரவு தருகிறார்களோ அவரும் நாம் மறுமையில் குடியிருப்போம் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநாதைகளை நேசிக்கக்கூடியவர்கள் யார் கூட இருப்பாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூட இருப்பாங்க ஒரு ஜனாசாவை அடிகழுவும் பொழுது அதனுடைய சில குறைகளை நீங்கள் மறைத்து விட்டால் யாரிடம் சொல்லாமல் மறைத்து விட்டால் அல்லாஹ் உங்கள் குறைகளை மறைப்பதாக சொல்லுகிறார் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டினால் பெரும்பாவம் 40 மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுக்கு யார் கஃபன் இடுகிறாரோ அதற்கு ஆடை இடுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் தன் கையால் பட்டாடையை அணிவிப்பான் இது எதற்காக செய்கிறோம் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது மனிதநேயம் மன்னிப்பதும் மறப்பதும் தான் மனிதநேயம் இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு பீஸா கம்பெனியை சேர்ந்த ஒருவரை 3 பேர் கொள்ளையடிக்க வராங்க கழுத்தறுத்து கொண்டுறாங்க அவருக்கு அந்த கழுத்தறுத்தவருக்கு மரண தண்டனை இது ஆயுள் தண்டனை 31 வருஷம் நம்ம போடுறாங்க அப்போ அந்த பீஸா தயாரிக்கிறவருடைய தந்தை யார் என் மகனுடைய கழுத்தறுத்தது கொஞ்சம் காமிங்கன்றாங்க உடனே இது ஒரு அங்கே நிற்கிறார் போன உடனே என்ன செய்கிறாரு அந்த கழுத்தறுத்தவர் என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பு செஞ்சிட்டேன்னு கண்ணீர் விடுறேன் உடனே இவர் போய் தந்தை மகனை
இந்த பையன் கழுத்து அறுத்தான் இல்லையா, இந்த கழுத்து அறுத்து அறுக்கப்பட்டு இறந்து போன அந்த மகன் அவருடைய தந்தை என்ன செய்கிறாரு, அந்த கொலைகாரரை கட்டி அணைச்சு நானும் என் மனைவியும் என் குடும்பமும் உங்களை மன்னித்து விட்டதுன்னு. அதே நம்ம இதில் இருக்கு பார்க்கலாம், நானும் என் மனைவியும் என் குடும்பமும் உங்களை மன்னித்து விட்டது. குர்ஆன் எங்களுக்கு இதை தான் கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்றோம். அந்த நீதிமன்றமே அழுது விட்டது என்று சொன்னால் இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம், இந்த மார்க்கத்தை கொண்டு செல்வதற்காகத்தான், மனிதநேயத்தை கொண்டு செல்வதற்காகத்தான். அன்னை வீட்டாரிடம் நட்பு வைத்துக் கொள்ள சொல்லி நபிகள் நாயகம் சொன்ன காரணத்தினால் நாங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் என்று சொல்லுகிறோமே, ஆர்எஸ்எஸ் என்று ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட அந்த அமைப்பில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தொப்புள் குடி உறவுகள், என் சகோதரர்கள். என்னை ஒருவன் அடிப்பதாக இருந்தால், அந்த அமைப்பிலிருந்து என்னை ஒருவன் அடிப்பதாக இருந்தால், என்னை அடிக்கக்கூடியவன் என் சகோதரன், என் தொப்புள் குடி உறவு. ஏன் அடிக்கிறான், அவனுக்கு இஸ்லாம் தெரிந்திருந்தால் அடித்திருப்பானா, என் சகோதரன் என்று தெரிந்திருந்தால் அடித்திருப்பானா, என் குடும்பம் என் தங்கை என் சகோதரி என்று தெரிந்திருந்தால் என் தங்கை அவன் கற்பழித்திருப்பானா, இது என் சகோதரனுடைய வாழ்வாதாரம் என்று தெரிந்திருந்தால் என் உடைமைகளை அவன் சூறையாடி இருப்பானா. சகோதரன் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய இஸ்லாமியர்களுடைய சகோதரர்கள் எப்படி சொல்லுகிறேன், என்ன சொல்லுகிறீர்கள், அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லுகிறீர்களே. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்து விட்டார்கள், 1000 ரூபாய் 500 ரூபாய் எல்லாம் செல்லா காசாக ஆகிவிட்டது, எல்லோரிடத்திலும் பணம் இருக்கிறது. ஜெயலலிதா இறந்து விட்டார் என்று சொன்ன உடனேயே எல்லா கடைகளையும் அடைத்து விட்டார்கள், உண்ண உணவில்லை, தங்க இடமில்லை, குழந்தைகளை கையில் வைத்திருக்கிறார்கள் வெளியூர் சென்றவர்கள் எல்லாம். பணம் இருக்கிறது ஐயா, உணவில்லை ஐயா, பணமும் செல்லாது, உணவும் இல்லை, கடையும் இல்லை, நாங்கள் என்ன செய்வது. ஜீவசாந்தி அறக்கட்டளை முடிவெடுத்தது 5000 பேருக்கு நாம் உணவை சமைத்து ஆக வேண்டும். இரவோடு இரவாக பூட்டிய கடைகளெல்லாம் போய் நிலைமைகளை சொல்லி அவர்களிடத்திலிருந்து அரிசிகளையும் பருப்புகளையும் எண்ணெய்களையும் வாங்கி வந்து சமைக்கிறோம். 2500 பேருக்கு நாங்கள் உணவளித்தோம். மருத்துவமனைகளிலும் பிரசவ ஆஸ்பத்திரிகளிலும் நடைபாதையில் இருப்பவர்களும் வெளியூரில் இருந்து வந்தவர்கள் பணம் செல்லாமல் பணம் இருந்தும் உணவில்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் உணவளித்தோம். 5 ஆம்புலன்ஸும் சும்மா அப்படியே பறக்குது உணவு எடுத்துட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க என்னையாது, 10 பேர் ஒரு வண்டி வருதார் அமைப்பு 50 பேர்த்துக்கு கொடுத்தான், போட்டோ எடுத்து போட்டான், 2500 பேர்த்துக்கு உணவளிச்சிருக்காங்க. இந்த 2500 பேருக்கு சமைச்சு போட்டவங்க யார் தெரியுமா, ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த 2 முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர்கள். 2500 பேருக்கு 2 நாளும் எங்களோடு இருந்து சமைத்து அவர்களும் கூட வந்து உணவளித்தார்கள். ஏன், என்ன காரணம், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை இஸ்லாமியர்களோடு பழகும்போது அவர்களுக்கு தெரிய வந்தது. நாம் அவர்களோடு சென்று அவர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த உண்மை சம்பவத்தை, உண்மை விசுவாசத்தை நாம் எத்தி வைக்காத காரணத்தினால், அவர்களை கண்டு நாம் தூரமாக விலகி இருக்கின்ற காரணத்தால், நம்மை புரியாமல் அவர்கள் நம்மளை தாக்குகிறார்கள். இஸ்லாம் தாவா என்றால் என்ன, நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது, இதுதானே தாவா. ஒரு சகோதரனை மீட்டெடுப்பது, தவறு செய்து விட்டால் நரகம் சென்று விடுவானே, கொலை செய்து விட்டால் நரகம் சென்று விடுவானே, ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டால் நரகம் சென்று விடுவானே, ஒருவனுடைய சொத்தை அழித்து விட்டால் நரகம் சென்று விடுவானே, இவன் மீது நயவஞ்சகத்தனமாகவே அவன் இருந்து அவன் மரணித்து விட்டால் அநியாயமாக அவன் நரகம் சென்று விடுவானே, என்னுடைய தொப்புள் கொடி நரகம் சென்று விடக்கூடாதே என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களிடத்திலும் ஒரே இறைவன் தான் என்பதை இந்த குர்ஆனின் மூலமாக அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இதுதான் தாவா. 1, 2 செயலில் செய்வது, நாங்கள் செயலில் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். இந்த ஜீவசாந்தி வளர்வதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காமித்து கொடுத்து இந்த வழியில் நாங்கள் பயணிப்பதனால்தான்.
அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இழிவு பெற்றார்களோ, பழி சொல்களுக்கு ஆளானார்களோ, உணவில்லாமல் இருந்தார்களோ, அப்படி நாங்களும் தான் உணவு இருந்தும் உண்ண முடியாமல் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவசாந்தியினுடைய அடுத்த கட்ட முயற்சி இன்னொரு மறுவாழ்வு மையத்தை கோவையிலே கோயம்புத்தூரிலே ஆரம்பிப்பதுதான். இந்த கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஜீவசாந்தியினுடைய முயற்சிக்கு நீங்களும் ஒரு தூணாக இருந்து, எங்களுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் ஒரு பக்கபலகமாக இருந்து, எமக்கு பின்னால் வரக்கூடிய இந்த சமுதாயம் அண்டை வீட்டாரிடம் நட்பு வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சமுதாயமாக, அனைவரும் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆக வேண்டும். அப்படி இந்த சமுதாயம் மக்களிடத்திலே நெருங்கி நேசம் பெறுவதற்காகவும், உண்மையான விசுவாசிகளாக அவர்களோடு பழகுவதற்காகவும் நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அல்லாஹ் மறுமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வைத்திருக்கிறான். அதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கம் உங்களுக்கும் நமக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடிவு செய்கிறேன், நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. Oh.